எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் அண்ட் ஸ்டிச். நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களோட சப்போர்ட் தான். இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம சேனலை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்போ வந்து நம்ம சேனலோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ப்ளவுஸ் எடுத்துருக்கேங்க, அதை வந்து கிராஸ்கட் ப்ளவுஸாக எப்படி கட் பண்ணலான்னு காமிக்க போகிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸை வந்து நம்ம கிராஸ் கட்டிங்காக கட் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் ரொம்ப இப்படி பிடிச்சிங்கனாலே நம்மளுக்கு வந்து அது நல்லா தெரியும். இப்போ இது ஸ்ட்ரெயிட் கட்டாக இருக்குது, இது வந்து இப்போ நம்ம கிராஸ் கட்டாக கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துருக்கேங்க. இந்த பேப்பரில் நம்ம ஃப்ரண்ட் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம கிராஸ் கட்டிங் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. இப்போ நம்ம பேக் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி அது அப்படியே அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணிப்போம். அது வந்து பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பரில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ஹூக் சைடு பட்டி சைடு எடுத்திருக்கேன். இப்போ டேப் வச்சு இதை அளந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்துக்குங்க. இப்போ 9.5 இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இங்கே இந்த டாட் பிடிக்க போகிறோம். அதனால் வந்து 10 இது வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்னாடி சைடு இது ஹூக் சைடு பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இது வந்து 10.5 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அளவு வந்து 10.5 எடுத்துக்கலாங்க, கரெக்டான அளவு. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா துணிக்காக, இல்லைன்னா 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு டாட் இருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே வந்து கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கிருந்து இது மேல் சைடில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே துணி இருக்குது பாருங்கள், அந்த துணியோடு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து இது ஸ்டிச்சிங்க்காக, இது வந்து கட்டிங்க்காக. இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த சைடில் கூட ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு இந்த நெக்கு நம்ம கட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் சைடு ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இங்கே ஸ்டிச்சிங் லைன் இருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே இந்த ஸ்டிச்சிங் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டான அளவில் இது வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆகணும். இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து இங்கே தான் கட் பண்ண போகிறோம், இது வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது கரெக்டான அளவில் வந்து இது ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு முன் சைடை ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கட் பண்ணுற லைன் வரைக்கும் நான் வந்து நெக்கு வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நெக்கு ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது இந்த ஷோல்டர் அளவு வந்து எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணோன்னா இது வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி கரெக்டாக இது வச்சுட்டு இந்த ஷோல்டர் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டிச் பண்ணுற லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி கட் பண்ணுற லைனில் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணுற லைனோட மார்க். இது ஆர்ம் ஹோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக் சைடு
நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேலே ஷோல்டர் கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்கு பாருங்க, அந்த பிளேஸில் ஷோல்டர் கிட்ட இப்படி கரெக்டாக வச்சுட்டு கீழ் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுலேருந்து நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டேங்க. இப்போ இங்கிருந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கிருந்து ஆர்ம் ஹோலோட லென்த் எடுத்துக்க போகிறோம். ப்ளவுஸோட பேக் சைடு ரிவர்ஸ் சைடில் நான் திருப்பி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஸ்கேலுக்கு மேல் சைடில் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இந்த லாஸ்டில் இந்த எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் வச்சுட்டு இப்போ வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வந்து அந்த நம்ம ஸ்டிச்சிங்க்காக நம்ம துணி விட்டுட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங் லைன் வந்து கீழ் சைடில் இன்னொரு மார்க் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இது எடுத்துடலாங்க. இப்போ இது கூட நான் எடுத்துடுறேன். இப்போது ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போது இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வரைக்கும் இது வரைக்கும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கிருந்து இது வந்து கரெக்டாக இது ரெண்டுமே மிங்கில் ஆகிற மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வரணும். இங்கிருந்து அதே மாதிரி இந்த பிளேஸில் கூட இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதே அப்படியே ரவுண்டாக இதை ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த டாட்லேருந்து நம்ம இதை கரெக்டாக இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 1 இன்ச் வந்திருக்கு. அதே நம்ம பேக் சைடு நம்ம எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும், 1.5 வரும். இது ஃப்ரண்ட் சைடுனால நம்ம வந்து 1 இன்ச்சாக எடுத்திருக்கேங்க. இப்போது இங்கே சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ரா துணி இது வந்து ஸ்டிச்சிங் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இங்கிருந்து கரெக்டாக வச்சுக்கலாங்க. இது கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது நம்ம கட் பண்ணுற லைன். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த பிளேஸ்லேயே இதை வந்து ஆர்ம் ஹோலோட இந்த சைடு வச்சுட்டு இந்த பட்டி இருக்குது பாருங்கள், எந்த பிளேஸில் வருதோ அந்த பிளேஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இது ஜாயின் பண்ணுறதுக்காக கீழ் சைடில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இது கட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட நம்ம இந்த பட்டி அளவு எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கட் பண்ணுற லைன், இது வந்து ஸ்டிச் பண்ணுற லைன். இது இப்போ இங்கிருந்து வச்சுக்கலாம். இது மேலே வந்து இந்த இதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு நம்ம தைக்கிறதுக்காக இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கேங்க. இங்கிருந்து நம்ம இந்த டாட் வருது பாருங்கள், அந்த டாட் வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக இந்த 2 லைனுமே விட்டுட்டோம். திருப்பி நம்ம அந்த டாட் பிளேஸை கரெக்டாக இதுக்கு கீழே வச்சுட்டு இங்கிருந்து இந்த பட்டி அளவு வருது பாருங்கள், அந்த பிளேஸில் இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேஸில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கீழ் சைடில் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் எதுவுமே ஆகாதுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ கட் பண்ணி இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்.
இப்போ இதை வந்து கட் பண்ணி இதை செப்பரேட்டாக எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து துணியில் வந்து கட் பண்ணிக்கலாம். துணி கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கீழே இந்த பேக் சைடோட இந்த பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா இந்த மாதிரி ஸ்கேல் அளவு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டியோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடோட இந்த டாட் இருப்பாருங்க, அந்த டாட்லேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு மிடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த ஸ்டிச்சிங் இருப்பாருங்க, அந்த லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த சைடில் கூட பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இதை ட்ரா பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட அளவு மட்டும் நான் மேலே மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போ இங்கிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இது கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ நெக்கோட அளவு எடுக்க போகிறோம். பேக் சைடு நெக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடோட இந்த 2 கார்னருமே இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு இதோட மிடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே அந்த பட்டி சைஸ் விட்டுட்டு அதுக்கு மேல் சைடை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போது இது கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பாக்ஸாக ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்கு ட்ரா பண்ணிக்கலாங்க. நெக்குக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து அழகாக வரும். அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே எத்தனை இன்ச் இருக்கோ அதே மாதிரி கீழே கூட செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க போகிறேன் இப்போது. அதனால் 3 இன்ச்சாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து நான் மேலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அப்படியே நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ நெக்கு வந்து நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோங்க. அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் மேல் சைடை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து ஒரு ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து கம்மி பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு அப்படியே நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது கட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இந்த பிளேஸில் இருக்கு பாருங்கள், இந்த பிட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் பட்டிக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக இல்லாததுனால நான் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் அளவுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் சைட் பட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் பார்த்துக்கோங்க, நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அப்படியே விட்டுட்டு இங்கிருந்து வச்சு இந்த லாஸ்ட் கார்னர் பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த மிடில் பிளேஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும். அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டை கூட பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த பிளேஸ்லேயே இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு இது மூணுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கட் அப்படி பண்ணிக்கலாங்க. இப்போ இது கட் பண்ணிக்கலாங்க. இங்கே மடித்து தைக்கிறதுக்காக இந்த பிளேஸில் வந்து நான் ஒரு சிசர் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இது வந்து நாலு லேயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்லீவ்ஸ்க்கு மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்லீவை வந்து நான் திருப்பி வச்சுருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து இதை ஸ்டிச்சிங் இருக்கு பாருங்கள், அந்த லைனில் நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது இந்த துணிக்காக கொஞ்சமாக ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா கால் இன்ச் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இப்போ கீழே பார்க்கலாம். அதே மாதிரி கீழே வந்து இந்த பிளேஸில் வந்து ஸ்டிச்சிங் லைன் இருக்குது. நம்ம கட்டிங் லைனுக்காக மேல் சைடில் ஒரு கால் இன்ச்சில் எடுத்திருக்கேங்க. இந்த மிடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேஸில் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்டிச்சிங் லைன், இது கட்டிங் லைனு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ இங்கிருந்து நான் வந்து அதை டச் பண்ணிக்கிட்டே நான் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து உள் சைடாக லைட்டாக இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து, அதுக்கப்புறம் வெளி சைடாக இதை வந்து டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து எடுக்க போகிறேன். பேக் சைடு இதுக்கு ஹாஃப் இன்ச் இருக்கிற மாதிரி அப்படியே இதை வந்து இது கூட மிங்கில் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இங்கிருந்து ஒரு ஸ்லாண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணிடலாங்க. ஃப்ரண்ட் சைடு ஷேப் வந்து லைட்டாக எடுக்க போகிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு சிசர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பேப்பரை எடுத்து நம்ம கிராஸ் கட்டாக கட் பண்ண போகிறோம். இது எப்படி போடணும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்கள், இந்த ஷோல்டரும் இந்த நெக்கும் ரெண்டுமே இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். இந்த நெக்கோட இந்த லாஸ்ட் கார்னரும் இந்த ஃப்ரண்ட் நெக்கோட கார்னருமும் ரெண்டுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே ட்ரா பண்ணிடுறேன். அதே மாதிரி மேலே ஷோல்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான கன்ஃபியூஸ் எதுவுமே வராமல் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியே ட்ரா பண்ணிடலாம். எடுக்க போகிறேங்க. இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் கட்டுன்றதுக்கு இங்கே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் எடுப்போம், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. இப்போ வந்து நான் இது கட் பண்ணிடுறேன். இப்போது நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ண இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஐஒய் இன்ஸ்டிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.